நூறு கோடி பேர்ல ஒரு ஆள், ஆறு கோடி பேர்ல மொத்த ஆள். गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல விரும்பறேன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஜிபி ஃபேமிலி ஆன் ஃபயர் கேமிங் புயல் பேக் டு ஃபார்முங்க. இவ்வளவுதான் நான் சொல்லணும். அதாவது பாத்தீங்கன்னா கேமிங் புயல் பேக் டு ஃபார்ம் திரும்ப இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோவா ஒரு நாளைக்கு மூணுன்னு இறக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். என்னடா மாப்பிள்ள விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என் நெஞ்சில் குடி இருக்கும் எனதருமை அன்பான பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். கைஸ் இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, எங்கடா இந்த நெஞ்சில் குடி இருக்கும்ன்ற வார்த்தையை சொல்லாம போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபீல் எனக்கு. அடாவது அடைச்சா என்னடா நம்ம ஜிபி ஃபேமிலியை நம்ம விட்டுருவோம் போலடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ யார் யார் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்கன்ற வரைக்கும் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. எஸ்டிஆர் ராட்டா, ஓபி நோபிட்டா, ஏகப்பட்ட பேர், கொஞ்சம் நஞ்சு பேர் கிடையாது, ஃப்ரோசன் கேமிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர், அதாவது ஒரு சில பேர்னு நான் நேம் சொல்ல விரும்பல, என்னோட ஜிபி ஃபேமிலியே வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வந்து சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு மேலே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்போ வந்து இந்த கண்டென்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணியிருக்கோம் மாப்பிள்ளைங்களாம் கம்முன அசியாமல் இல்லைங்கடா அப்படின்னு சொன்னால், எல்லாருமே இந்த பக்கம் ஓடுறான் அந்த பக்கம் ஓடுறான் எமோட்டு போடுறான் சுத்த வெறி ஏற்றி விட்டானுங்க நம்மளை. மாப்பிள்ள என்னடா உன் குரல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் செம்ம மழை, மழை பெஞ்சதுக்கு வாட்டமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேனா, சரி பேங்க்குக்கு போயிட்டு வரும், இந்த மாதிரி இன்கம் ஏறிச்சாலே கேட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போயிட்டு வர வழியில் பார்த்தா செம்ம மழை. ஸோ ஃபுல்லாக வண்டி ஓட்டும்போது டோட்டலாக நினைஞ்சிட்டேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சளி பிடிச்சதுக்கு வாட்டமாக வாய்ஸே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே எனக்குள்ளே ஒரு கேள்வி, மாப்பிள்ள சளி பிடிச்சா மூக்கு மட்டும்தான் ஒன்று மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஸோ இதில் என்னடா வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு ஏதாச்சும் சளி பிடிச்சா வாய்ஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி சொல்லி ஆகணும். என்னடா மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்ன தெரியுமா, ஜிபி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு புது சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருப்பேன். மறக்காம யார் யாரெல்லாம் ஜிபி ஃபேமிலி ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா மாப்பிள்ள கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்ன கண்டென்ட்னே தெரியாது, ஸோ அந்தளவுக்கு கண்டென்ட் போகிறோம், இதுதான் கண்டென்ட்னு சொல்ல முடியாது, நமக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் அந்த அந்த வீடியோவில் வந்து கண்டென்ட்டாக மாற்றிடுறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு பாருங்கள் வீடியோவுக்கு, இந்த வீடியோவுக்கு கண்டென்ட் எடுக்க வந்துட்டு அந்த வீடியோவுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதை விடுங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப் குருமேல் சிவப்பு கலர் போட்டு போனாலும் போனேன், என்னை படுக்க போட்டு எமோட்டாக போட்டு சாவடிக்கிறானுங்கயா, கொஞ்சம் நஞ்சு எமோட்டு போட மாட்டானுங்க. ஒன்று டாப் கிரிமினல் போட்டு போனாலே பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிடறானுங்க, அப்படி இல்லைன்னா பார்த்தா டாப் கிரிமினல் போட்டுட்டு போனாலே எங்கே இருந்தாலும் என்ன தான் தேடி தேடி அடிக்கிறானுங்க. நானும் போயிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் ஒளியிறேன், சுற்றி சுற்றி தேடுறானுங்க பாம்பு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சுன்னா நம்ம எல்லோரும் போயிட்டு தேடுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை தேடுறானுங்க, தேடி தேடி கண்டுபிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறானுங்க, சுத்து போட்டுறானுங்க என்ன எங்கே போனாலும். ஸோ இனி டாப் கிரிமினலே போடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன்னா அதான் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாமே
ஆயிட்டானுங்க. பச்சை கலர் டாப் கிரிமினல் போட்டுக்கிறது ஃபுல்லாக வேஸ்ட்டாக இருக்குது. ப்ரோ நீ எப்படி ப்ரோ பச்சை கலர் டாப் கிரிமினல்லாம் ஒன்னாக்குனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதே தான். எல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு இந்த பாட் ஐடியில் கூட பச்சை கலர் டாப் கிரிமினல் நம்ம சொன்ன ட்ரிக்கை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டாங்க எல்லாரும். ஸோ அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன், மாறி மாறி ஓடுறேன், எங்கே ஓனாலும் ஃப்ரெண்ட் ஆனவனுங்க. கடைசியாக பார்த்து என் டீம் ஆளுங்க எல்லாத்தையும் அவனுங்களை நிற்க போட்டு எமோட்டு போட்டு நிற்கிறானுங்க. ஹாய் பாய் ஹாய் பாய்னு ஒரு செவப்பு கலர் டாப் கிரிமினல் இங்கே நிற்கிறேன். ஒரு மட்டு மரியாதை இல்லை ஏண்டா என் மேலே ஒரு மட்டு மரியாதை இல்லை, சாவுடா எமோனே சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா ஒரு பையனும் ஹெட்செட் வாங்க மாட்டான். இது என்னடா என் சென்சிட்டிவிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்கிறேன் ஹெட்டு இந்த டே மாப்பிள்ள நீ வாங்கட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடாதீங்கடா அடிக்கடா அடிக்கடான்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். எல்லாத்தையும் அடிச்சதுக்கு அப்புறம் என் காலங்க விடாமல் டக்குனு எல்லாம் நாங்கள் பக்கத்தில் தான் உட்காந்து வரலனுமா அடிக்கடா அடிக்கிறான்னு சொன்னோடனே எல்லாம் அடிச்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரவுண்டு எப்படியா இருந்தாலும் நம்ம நின்னா கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவானுங்க. இந்த ரவுண்டு ஏறி அடிச்சிருவான் அவனுங்க, அடிச்சு படுக்க போட்டு எமோட்டு போடுறதான் நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்ன. கடைசியில் பார்த்தா சரி இது வேலைக்கு ஆகாது ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன். ஓடனா இங்கே ஒருத்தன் வந்தான் பாருங்க, வந்துட்டு துரத்தி துரத்தி அடிக்கலாம் என்ன. நாம சொன்னது அந்த பச்சை கலர் டாப் கிரிமினலுக்கு கேட்டுருச்சா என்னன்னு தெரியல டே. நாமனா கெத்துறவன் சிவப்பு கலர் டாப் கிரிமினல்லாம் எல்லாம் ஓடி எல்லாம் ஓடி வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பெருமைக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் விருக்கு விருக்குன்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுவா. இப்போ அந்த பச்சை கலர் டாப் கிரிமினல் அடிப்பான் பாருங்க என்ன அடிச்சு நான் அவன்கிட்ட போய் அடிக்கிறேன். அடே நில்றா அடே இங்காண்ட போனா இங்காண்ட வர என்னடா இதெல்லாம் நியாயம். சரி இல்லை ஒரு மெடிக்கெட்டை போட்டு வந்து உன்னை பொறிமண்டிலே வச்சு அடிக்கிற அடியில் தார தப்பட்டெல்லாம் கிழிய போதுற உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு எமோட்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு எமோட்டு போட்டு நிற்கிறேன் உட்காந்து. கடைசியாக பார்த்தா ஐயோ அடாடா குளோவல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி குளோவல் உடச்சு தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எடுத்துனா அவன் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி விட்டான். அங்கே ஐயால உனக்கு இருக்கடா ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அட்டை கடவுளை என்னையும் அடிச்சு மல்லாத்திட்டான். சரி விடுங்க 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 மனசு தளர விடாமல் விட்டு அப்புறம் கடைசியாக பார்த்தனா அவனை நம்மளுங்க அடிச்சு போட்டு தள்ளிட்டானுங்க. ஏன்னு பார்த்தோன்னா செம்ம வெறி நம்ம தான் எல்லாத்தையும் அடிச்சு விட்டாச்சே அமைச்சா ஒன்று அவன் மட்டும்தானே இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தனை மல்லாத்திரானுவா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா சரி இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். சரி மாப்பிள்ள இந்த ரவுண்டு ஒழியலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஒழியவனா. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இறங்கி சண்டை செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சே. ஸோ இறங்கி சண்டை சவர்த்தாண்டா மாப்பிள்ள ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தர் ஏறிட்டான்றது தெரிஞ்சு போச்சு. நான் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு பாம்பை தூக்கி போடுறேன் குக் பண்ணி. குக் பண்ணி போட்டோடனே அவன் வந்து இதே இது என்னடா எப்படா வந்துச்சு க்ளோவல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுலேயும் கூட ஒரு ஆச்சரியம். ஸோ இவன் வந்து நாக் ஆகிட்டானா சரி அவனை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை உயிரை காப்பாற்ற போனால் இவன் வந்து நம்மளை அடிச்சிருவான். ஸோ நம்ம அவனை அடிச்சுட்டு அடிக்கலாம்னு சொல்லி அவனை நல்லா தேச்சா. அதுக்கப்புறம் பார்த்தேன் இவனை அடிச்சதுக்கப்புறம் குடு குடு குடுன்னு ஓடுறேன். ஓடினதுக்கப்புறம் அவனை ரிவ்யூ பண்ணால் அவன் எல்லா லூட்டையும் அடிச்சிருவான். ஸோ அவனை ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது துரோக மூமெண்ட்னா இதுதான். ரிவ்யூ பண்ணாமல் அவனோட லூட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரிவ்யூ பண்ணான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டேன். ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ கூட அவன் உடைக்கிறான் பாருங்க க்ளோவில் மெடிக்கிட்டு போட மாட்டான். எல்லாம் சண்டை செய்கிற பிள்ளைங்கன்னு நினைப்பேன். மெடிக்கிட்டு போடாமல் உடனே போட்டு உடைக்க போகிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு ஓடி ஓசிக்கல் அடிக்கிறதுல என்ன ஒரு சுகம். ஓசிக்கல்றா ஓசிக்கல்றா டே ஓசிக்கல் அடிச்சுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறானுங்க. அட போடா கில்லு தானே முக்கியம், ஓசிக்கலாக இருந்தானா மெயில் கிண்ணா மெயின் கில்லாக இருந்தானே அட போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் போனால் அவனுங்க வந்துடுவானுங்க. ஸோ இந்த பக்கம் போய் அவனுங்களுக்கு கொஞ்சம் ஷாக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது மாப்பிள அவனுங்கள தலையில் அடிச்சு ஓட ஒன்றுண்டா. நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ சீக்கிரம் முடிச்சிடலாம்டா, ஒருத்தனோட அம்மா வேறு ஃபோன் பண்ணாங்களா ஸோ நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டானா. ஸோ அதனாலே சரி முடி முடி கண்டன முடி கண்டன முடி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மூணு வாட்டி தலைவர் மாதிரி அடி வாங்கிட்டு தான் நாலாவது வாட்டி அடிப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் மாதிரி அடி வாங்காமலே ஃபஸ்ட்லேயே அடிக்க ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் அடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவன் அட்டி இவன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எமோட்டு போட ட்ரை பண்ணான்னு சொல்லி பசங்க சொன்னானுங்க. ஸோ அதனால் அவனை படுக்க போட்டு பெஸ்ட் ரிவெஞ்ச் மேட்ச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துரோக மூமெண்ட்டும் பண்ணியாச்சு, ரிவெஞ்ச் மூமெண்ட்டும் பண்ணியாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆஃப்லைன் பிராங்கும் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு காரணத்தினாலே மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான்னு தெரிய வந்தது. ஸோ அந்த ஒருத்தனையாச்சும் அடிக்கணும்டா சொல்லிட்டு ஒன்னா கடைசியில் அவனை எலிமினேட் ஆகிட்டுக்கிறான். ஸோ அதோட நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பை பை டாட்டான்னு சொல்லிட்டு சிங்கிள் பசங்க எமோட்டு போட்டாச்சு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.